ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹேர் பேக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் வந்து ப்ரோட்டீன்ஸ் மற்றும் விட்டமின்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் நம்ம ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அது வந்து நம்ம வேர்லேருந்து வர்ற முடியை வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு லாங்கான ஹெல்த்தியான ஹேர் வந்து சீக்கிரமாக வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்கை வந்து வீக்லி 2 டேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஹேர் மாஸ்கில் பார்த்திங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்க ஒரு பொருள் தான் எடுத்திருக்கேன். அந்த பொருளை வச்சு இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, பாசி பயிறு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவி அந்த தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியில் வச்சு இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சிட்டிங்கன்னா, இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதை வந்து நம்ம இன்டேக்காகவும் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோன்னா, ஹேர் க்ரோத் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம வந்து ஹேர் மாஸ்க்காக எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஊற வச்ச தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு கம்மியாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கப்புறம், செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா தயிர் தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப் மட்டும் இல்லை, நல்ல குளிர்ச்சியும் தரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நல்லா ஷைனியாகவும் ஹெல்த்தியாகவும் வர வைக்கிறதுக்கு, அப்புறம் தலையில் ஏதாவது அரிப்பு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த தயிர் ரொட்டீனாக நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிட்டு ஸ்கேல்ப் வந்து நல்லா ட்ரை ஆகாமலும் இருக்கும். அதனால் இந்த ரெண்டு பொருளையும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாசிப்பயிரை வந்து அரைக்கும்போது கூட வந்து தயிரை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி ஓரளவுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் ஹேர் வந்து லென்த்தாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை நிறைய எடுத்துக்கோங்க. ஷார்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த மாதிரி இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஆலிவ் ஆயில் இல்லைன்னா வந்துட்டு தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, கேஸ்டர் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் இதோட சேர்ந்து கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதை வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் கிளென்சர்னு சொல்லலாம். இது ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஹேர் ஃபாலிகுல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் லாங்காகவும் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேக் வந்து நீங்கள் ரொட்டீனாக போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் அண்ட் ஹேர் பிரேக்கேஜ், இந்த மாதிரி ஹேர் டேமேஜ் ஆகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சால்வ் ஆகும். இந்த பேக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நல்லா தலையில் வந்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல்ப்பில் இருந்துட்டு ஹீலை வந்து ஸ்ப்ளிட்டண்ட் இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து பிரிச்சுட்டு இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு வந்து ஹேரை நல்லா பிரிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னமும் உங்களுக்கு ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும். மாஸ்க் அப்ளை பண்ணவுடனே ஒரு 1/2 ஹவர் நல்லா வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், என்னோடய பேக் சைடு கூட நான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேரில் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஹேரில் வந்துட்டு கொஞ்சம் இருந்தாலும் நல்லா முடி காஞ்ச உடனே அது எல்லாமே கீழே விழுந்துடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேர் கேர் அண்டு ஸ்கின் கேர் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.